வணக்கம். டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சங்கப்பலகையின் கவியின் குரல் நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எனது பெயர் தர்ஷினி ஜூட்டாமல்ராஜ். இன்றைய சங்கப்பலகையின் கவியின் குரல் நிகழ்விலே ஜாழ்பாடி கலாச்சார மலரில் நான் எழுதிய கொரோனா வைரஸ் எனும் கவிதையை வாசித்து அதன் விளக்கத்தினை சொல்வதற்கு உங்கள் முன்னிலையில் நான் வந்திருக்கின்றேன். கொரோனா வைரஸ் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. தற்காலத்திலே 2 வருடங்கள் அனைவரையும் உலுக்கிய ஒரு கொடூரமான வைரஸ் எத்தனையோ உயிர்களை காவு கொண்டு மனதில் கவலை கொள்ள வைத்த ஓர் வைரஸ். அந்த வைரஸை பற்றி நான் எழுதிய கவிதை வரிகளில் இதோ. நாடு விட்டு நாடு தாவி ஏழை பணக்கார பேதமின்றி உயிரை காவும் உயரிய துயரை உருண்டு திரண்டும் பாரிய நோயாய் மண்ணின் முகடுகளை முட்டி முட்டி நாளும் நடமாட முகக்கவசமே. ஆம், நாடு விட்டு நாடு தாவி எல்லா நாடுகளிலுமே இந்த கொரோனா வைரஸ் ஏழை என்றும் பணக்காரர் என்றும் உயரிய துயராய் எம்மவரை கொள்ளுதான். அதுதான் இந்த முதலாவது கவிதையின் வரியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு நாம் என்ன அணிந்தோமா, முகக்கவசம் அணிந்தோமா என்று இந்த கவிதை வரி கூறுகிறது. உயிர் மூச்சும் கவசம் ஆனதே, உயிர் மூச்சும் கவசம் ஆனதே, ஏன் இந்த கொரோனா நோய் என்றோம், ஏன் இந்த கொரோனா நோய் என்றோம், எப்படி இந்த சாவுகள் என்றோம், எப்படி இந்த சாவுகள் என்றோம். அசைக்க முடியாத உச்சி வெளியிலே அசைந்தாடும் புயலாய் கொள்ளும் கொரோனா, அசைக்க முடியாத உச்சி வெயிலே அசைந்தாடும் புயலாய் கொள்ளும் கொரோனா. நிலைமை எங்கும் சரியில்லை, நிலைமை எங்கும் சரியில்லை. கொரோனா வைரஸின் 2வது கவிதை அடியிலே ஏன் இந்த கொரோனா நோய் என்றோமா. பல மக்கள் மூளை முடுக்கங்கும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ஏன்தான் இப்படி வைரஸ் நோய் வந்தது, கொரோனா வந்தது, எங்களை எல்லாம் கொள்ளுகிறது என்று. அதுதான் இந்த 2வது வரி கவிதை வரியிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. தனித்திரு விழித்திரு இதுவே தாரக மந்திரமாச்சு, தனித்திரு விழித்திரு இதுவே தாரக மந்திரமாச்சு, வீட்டை விட்டு வெளியிடத்தில் வீணாக சுற்றாதே, வீட்டை விட்டு வெளியிடத்தில் வீணாக சுற்றாதே, பக்குவமாய் வீட்டினுள் தனிமையில் வாழ பழகிடு, பக்குவமாய் வீட்டினுள் தனிமையில் வாழ பழகிடு, பூமிக்கு வந்த புதிய திருப்பமாய். 3வது பந்தியிலே அற்புதமான ஒரு கவிதை வரி. எல்லா மக்களும் ஒன்று கூடவில்லை, ஆலயங்களிலே பொது இடங்களிலே வீட்டை விட்டு வெளியே விடாது ஓடாது ஒன்று கூடாமல் தனித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. உந்தன் பெரும் பசிக்கு வயது மத பீதமின்றி, உந்தன் பெரும் பசிக்கு
வயது மத பேதமின்றி விருந்தாகி விட்ட பின்னும் விரட்டிக் கொள்ளல் முறையல்லவோ. விருந்தாகி விட்ட பின்னும் விரட்டிக் கொள்ளல் முறையல்லவோ. புறப்படு வேற்று கிரமம் மனிதா தனித்திரு விழித்திரு. வெள்ளை அணுக்களின் தடுப்பாற்றலுக்கு வேட்டு வைக்க வந்த சகுனியே, எங்களின் நுரையீரலுக்குள் நுழைய எத்தனிக்கும். எல்லை தாண்டிய பயங்கரவாதியே, மனித குலத்தை அழிக்க வந்த கொடிய நுண்தொற்றே, எங்கள் விஞ்ஞான வளர்ச்சியிலே விரும்பத்தகாத விருந்தாளியே. நாகரிகத்தின் நாயர்கள் நாங்கள், நச்சுயிரி நீ மாத்திரம். அடிமை சங்கிலியுட்டாள் என்று ஆணவம் கொள்ளாதே. அன்பு சங்கிலியிலே பிணைந்துள்ளோம், சிங்கையிலே வாயடைத்து தனிமையுற்றோம். உண்மையே ஒன்றுபட்டே வெல்வோம் உண்மையே. கொரோனா தொற்றே கொக்கரிக்காதே, கொரோனா தொற்றே கொக்கரிக்காதே. உன்னை கூண்டோடு ஒழித்து குழவையிடுவோம், நினைவில் வை உன்னையும் கடப்போம். ஆம் அன்பு நேயர்களே, இது ஒரு அருமையான கொரோனா வைரஸ் கவிதை. இந்த வேளையிலே சங்கப்பலகையின் கவியின் குரலோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.